Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th physics unit 3 laws of motion. Previous class we have seen unit number 2. Today we are going to see laws of motion. So first the introduction part of this unit. You know about that all the particles in the universe, they are attract with the interact with the every other objects. Or body innoru body oda interact pannida irukum in the universe. Okay, so simply we can explain the tree is interact with the nature. Okay, that is mean earth. All species interact with nature. Therefore, we are solitary. Okay. In this connection, previously, simple as solve. How the object, any object is moving, or why object is move, right? இப்படி ஒரு குவஷன் நம்ம கேட்கும்போது ப்ரீவியஸ்லி தட் இஸ் சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் பிகாஸ் சம்திங் புஷஸ் ஆர் புல்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ஒன்று புஷ் பண்ணுவோம் இல்லைனா புல் பண்ணுவோம். ஓகே, ரெண்டு தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது. ஓகே, இப்போது இஃப் எ புக் இஸ் அட் ரெஸ்ட், இது மேலே ஒரு புக் இருக்குது ரெஸ்டில் இருக்குன்னா தேர் வில் பி நோ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா அந்த புக் எப்படி இருக்கும், ரெஸ்டில் தான் இருக்கும். Okay, so that is if a object move aguna there is some force is applied on it, or force apply panumbodhu and the body move aagum. Okay va, 2500 years ago you know the famous philosopher Aristotle enna sonnar na force causes motion appdi sonnar. ஒரு ஃபோர்ஸால் தான் ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னார் அரிஸ்டாட்டில். ஓகே, ஸோ இது ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் காமன் சென்ஸ். நம்ம ஜென்ரலாக சொல்ல இல்லையா ஒரு ஃபோர்ஸால் தான் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்ல இல்லையா, ஒரு காமன் சென்ஸால் சொல்லுது. ஆனால் நம்ம சயின்டிஃபிக்காக சொல்ல வரும்போது வி கேன் ப்ரூவ் சம் குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டலி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபாக வி கேன் எக்ஸ்பிளைன். ஓகே, ஃபிசிக்ஸில் தெர் வில் பி டூ டைப்ஸ். ஒன் இஸ் என்னன்னு சொல்கிறான்னா இன்னோ அபவுட் தட் தியரட்டிக்கல் பேஸு எக்ஸ்பிரிமெண்டலி எக்ஸ்பிளைன்டு. தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனாக எவ்ரிபடி செட் தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், பட் எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூவ் ஒன்லி இட் அந்த திங்கை வந்து ஒரு கரெக்டானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இன் 15th செஞ்சுரி கலீலியோ சேஞ்ச் அரிஸ்டாட்டில்ஸ் ஐடியா. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்னு சொன்னார். 15th செஞ்சுரியில் கலீலியோ என்ன பண்ணார்னா அரிஸ்டாட்டல் ஐடியாவை அப்படியே சொல்கிறார். எப்படின்னா இஸ் எட் ஃபோர்ஸ் நாட் ரெக்வயர்டு டு மெயின்டைன் மோஷன். இதை சொன்ன ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனோ அபவுட் தட் அரிஸ்டாட்டில். ஸோ 15th செஞ்சுரியில் கலீலியோ என்ன பண்ணுறாருனா அரிஸ்டாட்டல் இது வந்து சேலஞ்ச் பண்ணுறார் ஐடியாவை. என்ன தெரியுமா, நியர்லி ஃபோர்ஸ் is not required to maintain motion. ஒரு பாடி மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு யார் சொல்கிறாரு, தட் இஸ் தி ஃபேமஸ் சயின்டிஸ்ட் கலீலியோ. இன் எந்த இதில், 15th செஞ்சுரி. அண்டர்ஸ்டாண்ட், ரைட். அதனால் என்ன பண்ணார்னா கலீலியோ ஒரு ஸ்மால் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார், வெரி ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட்டை. என்னென்னா ஒரு பால் வந்து ரோல் பண்ணுறாரு ஒரு இன்க்ளைன்டு பிளேனில். இன்க்ளைன்டு பிளேன் எப்படி இதேமாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சாய்தளத்தில் ஒரு பாலை இன்க்ளைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாருன்னா யூனோ ஒரு ரெண்டு இன்க்ளைன்டு பிளேன் இருக்குது. சி ஈ ஜஸ்ட் இமேஜின்
ஓகே இதை வந்து அவர் என்ன எடுத்துட்டாரு இனிஷியல் பொசிஷனு இது வந்து ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டார் இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ என்ன ஆகுது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது இப்போ இது வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது ரஃப்பாக இருக்குது இந்த ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்னது இந்த பொசிஷனில் நான் போடுறேன்னா இது அப்படியே இதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இதே லெவலில் இங்கே ரீச் ஆகாமல் எப்படி ரீச் ஆகுனா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே ரீச் ஆகும் ரைட்டா பிகாஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் இஸ் ரஃப் சர்ஃபேஸ் ஓகேவா அதே அவர் என்ன பண்ணுறாருன்னா யூ கேன் யூஸ் இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது ஸ்மூத் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது இப்போது இந்த இனிஷியல் பொசிஷன் இது ஃபைனல் பொசிஷன் இமேஜின் பண்ணிங்க ஸோ இங்கே அவர் போட்டார்னா இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் ட்ராவல் ஆகி அதே அளவு தூரத்துக்கு நான் இங்கே ரீச் ஆகும் ஏடா இப்போ இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இது ஹச்சின்னு எடுத்து போகிறேன் இந்த ஹைட் வந்து ஹெச் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் ஓகேவா இப்போது இதே என்ன பண்ணுறாருன்னா தட் இஸ் இந்த இடத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ளைண்ட் குறைக்கிறாரு இப்போ பாருங்கள் இருக்கு இப்படி இன்க்ளைண்ட் ஆகுது இதே போல் இப்போ பாருங்கள் இதான் ஒரு இனிஷியல் பொசிஷனா இது ஃபைனல் பொசிஷனா ரைட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இப்படி இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இங்கேருந்து இப்படி வரும்போது என்ன ஆகும் ஃபைனலாக இந்த பிளேஸை மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீட்டைன் பண்ணோம் இதுவும் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இது இப்போது ஸோ இப்படி இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு இனிஷியல் பொசிஷனாக இருக்குது இப்போ இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இதுவும் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா தி ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் டு இன்ஃபினிட்டி ரைட்டா இன்ஃபினிட்டிக்கு மூவ் ஆகும் போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி ரைட்டா இது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட் தி சேம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் இந்த ரெண்டு ஆங்கிளும் இன்க்ளினேஷன் ஆங்கிளும் சேமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வித் இன்க்ரீஸ்டு ஸ்மூத்னஸ் இந்த ரஃப் சர்ஃபேஸை ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆகிறோம் அப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை ரிடியூஸ் பண்ணுறேன் இப்படி இருந்ததை ரிடியூஸ் பண்ணியாச்சு அடுத்தது ஜீரோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இப்படி இருந்ததை ஃப்ளாட் ஆகிடுச்சு ரைட்டா அப்படி இருக்குது அப்படி இருந்துச்சுங்களா இப்போ நம்ம எப்படி சொல்லலாம் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் என்னது சேம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் இது வந்து சேம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் இதுவும் சேம் இன்க்ளினேஷன் ஆங்கிள் வித்து ஸ்மூத் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் எப்படிங்கண்ணா ஸ்மூத்தாக வரும் இங்கே என்ன பண்ணுறோம் ரிடியூஸ்டு இன்க்ளினேஷன் ஆங்கிள் இது என்னது ஜீரோ இன்க்ளினேஷன் ஆங்கிள் புரிஞ்சு போச்சா அவ்வளோதான் ஸோ இப்படி சொன்னார் அப்படின்னா இன் திஸ் கான்செப்ட் கலீலியோ ப்ரூவ் தட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்டு டு மெயின்டைன் மோஷன் அன் ஆப்ஜெக்ட் கேன் பி மூவ் ஈவன் வித்தவுட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் ரைட்டா அரிஸ்டாட்டில் சொன்னார் ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் கலீலியோ என்ன பண்ணார்னா ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் அதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சார் இல்லை வி ஆர் நாட் கிவன் எனி ஃபோர்ஸ் ரைட்டா புரிஞ்சிச்சு அப்படின்னா இதுலேருந்து
அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, ஹி கப்புல்டு வித்து மோஷனையும் ஃபோர்ஸையும் கப்புள் பண்ணி ஒன்றுபடுத்தி சொன்னாரா. கலீலியோ என்ன பண்ணுறாருனா, மோஷனையும் ஃபோர்ஸையும் வேறுபடுத்தி சொல்கிறார். டீ கப்புல்டுன்னு சொல்லுவாங்க, கப்புல்டு டீ கப்புல்டு, கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அனலைஸ் பண்ணார் யார்னா, நியூட்டன். ஸோ ஆஃப்டர் தட் இ கிவன் நியூட்டன்ஸ் லா. ஓகே, அதுக்கப்புறம் அவர் கொடுத்தது தான் நியூட்டன்ஸ் லா. நவ் வி ஆர் கோயிங் டு சி நியூட்டன்ஸ் லாஸ். தட் வில் பி த்ரீ லாஸ், நியூட்டன்ஸ் லாஸ். ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. வாட் இஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா? எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாமா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அன்லஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஓகே, வாட் இஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா? எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் to be in the state of rest of or of uniform motion apna constant velocity na unless there is external force acting on it. Or external force act pannada varaikum and the object eppadi irukum, or state of rest la irukum illa or continuous uniform motion la irukum. Or external force apply aichana ga change aayidum, right? Adhu peda Newton first law. Okay, ஸோ என் கூட அப்படியே கற்றுக்கணும். வாட் இஸ் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா? எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். எப்போனா ரெஸ்டில் ஒரு ஆப்ஜெக்ட்டு கண்டினியூஸாக ரெஸ்டில் இருக்குது, இல்லைனா ஒரு யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்குது. எப்போ அது டிஸ்டர்ப் ஆகுனா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை ஆயிடுச்சுன்னா, அந்த ரெஸ்டில் இருக்கிறது என்னவாயிடும்? அது பாடி கண்டினியூஸ் மோஷன், யூனிஃபார்ம் மோஷன் வந்து என்ன ஆகிடும்? சேஞ்ச் ஆகிடும், ரைட்டா? எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி மூணு இருக்கு, ஓகேவா? இப்படி சொல்லலாம், திஸ் இன்னபிலிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் to move on its own or change its state of motion is called inertia. Inertia no term word paranga, what is inertia? Two mark la kepanga, what is inertia adun kepanga. Inertia means adha this inability of objects to move on its own or change its state of motion is called inertia. என்ன தெரிஞ்சு போச்சு இதுக்கு பார்த்தா? இனர்ஷியா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்டர்ஸ்டாண்ட், இனர்ஷியாவில் மூணு டைப் இருக்கு. தேர் வில் பி த்ரீ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. என்னன்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். என்ன பார்க்க போகிறோம்?
இனர்ஷியா ஃபிலிஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் இனர்ஷியா ஃபிலிஸ்ட்? வென் எ ஸ்டேஷனரி பஸ் ஸ்டார்ட்ஸ் டு மூவ், ஒரு ஸ்டேஷனரி பஸ்ஸு ஸ்டார்ட் டு மூவ் ஆகுது, தி பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ் எ சடன் பேக்வேர்ட் புஷ். பேசஞ்சர் வந்து சடனாக பேக்வேர்டில் புஷ் ஆகுன்னு பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் ஆஃப் டியூ டு இனர்ஷியா தி பாடி இல்லைனா அந்த பேசஞ்சர் வில் ட்ரை டு கண்டினியூ இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த பேசஞ்சரும் அந்த பாடி என்ன பண்ணுது? ட்ரை டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறது என்ன பண்ணுதுன்னா இருக்க ட்ரை பண்ணுது. எப்போனா வைந்த பஸ் மூவ்ஸ் ஃபார்வர்ட், பஸ்ஸு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது சொல்கிற விஷயம் புரியுதா? திஸ் அப்பியர்ஸ் ஆஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ், ரைட்டா? அது பேர் தான் இனர்ஷியா அப்படின்னு பேர். அப்படின்னா இனர்ஷியா, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாமா? என்ன ஸ்டேட்மெண்ட்னா, தி இன்எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்ட் inertia of rest. What is inertia of rest? The inability of an object to change its state of rest. அது பேட்டா inertia of rest. என்னது அப்படினா, ஒரு பஸ்ல ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. அந்த பேசஞ்சர் என்ன பண்றாங்க? When bus starts suddenly move, frontல மூவ் ஆச்சுனா the person pushed backwards, right? அப்படி வருது இல்லையா? Because of this inertia of rest, right? Very important for the definition. அடுத்தது இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போனா, second inertia of motion. Inertia of motion. Paklama, what is inertia of motion? Statement eduma first. What is inertia of motion? The inability of an object to change its state of uniform speed, on its own. அது இப்போ தான் என்ன சொல்லுவோம் நம்ம? inertia of motion. What is inertia of motion? The inability of an object to change its state of uniform speed on its own. அதுக்கு பேர் தான் inertia of motion. எப்படின்னா, when bus is moving, ஒரு பஸ்ஸு மூவ் ஆகிட்டே இருக்கு, மூவிங், அண்ட் இஃப் பிரேக் இஸ் அப்ளை சடன்லி, பிரேக்கை சடனாக அப்ளை பண்ண உடனே என்ன ஆகும்? The passenger move forward and hits again the seat belt. ஃப்ரண்ட்டில் போயிட்டு பின்னாடி போவாங்க. ஆமாம் தானே? இன் திஸ் கேஸ் பஸ் கம்ஸ் டு ஸ்டாப் வைல் த பாடி கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்ட் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் இனர்ஷியா. இப்போ என்ன ஆகுனா, யூ நோ அபவுட் தட், வாட் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷனு? ஒரு பஸ் இருக்குது மூவிங் இன்னு ஒரு மோஷனில் இருக்குது, சடனாக பிரேக் அப்ளை பண்ண உடனே பேசஞ்சர் என்ன வர்றார்? ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக் சைடு வர்றார். பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் ஆஃப் த பஸ் கம்ஸ் டு எ ஸ்டாப் வை த பாடி கண்டினியூஸ் டு மூவ் ஃபார்வர்டு டியூ டு இனர்ஷியா. இனர்ஷியாவில் அப்படி ஆகுது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? மூணாவது என்னன்னா, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் பேர். Inertia of
direction. Statement eduma, what is inertia of direction? The inability of an object to change its direction of motion on its own. அது பேர்தான் சொல்லுவோம் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் முக்கியமான கான்செப்டு. ஸோ யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன். அது பேர் தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அர்த்தம். எங்கே பார்த்துருக்கீங்க? இப்போ இஃப் வி ஆர் மூவிங், ஒரு வெஹிக்கிளில் நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோன்னு வச்சிங்களேன். இஃப் ஒரு டேர்ன் இப்படி திரும்புகிறோன்னா வி ஆர் இந்த பக்கம் திரும்புவோம். அதே கார் இப்படி டேர்ன் ஆகுது, இமேஜின் பண்ண முடியுதா? இஃப் ஒன் கார் டேர்ன்ஸ் திஸ் டைரக்ஷன்னா நம்ம இந்த பக்கம் சாய்வோம், திரும்புவோம். இப்படி திரும்புதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் திரும்புவோம் இல்லையா? இது கிட்ட இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அர்த்தம், ரைட்டா? ஸோ மூணு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். மூணு கான்செப்ட் என்னது? நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாவில், வாட் இஸ் தட் நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா? ஃபஸ்ட்டு நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா என்ன அப்படின்னு நான் மாற்றினோம். எப்போனா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகாத வரைக்கும் எவ்ரி பாடி என்னாகும்? ரெஸ்டில் இருந்தால் ரெஸ்டில் இருக்கும், யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அது நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா. இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா பேஸ் பண்ணி தான் இனர்ஷியா டாபிக் வருது. இனர்ஷியா அப்படின்னா தான் இப்போ the inability of object to move on its own or change its state of motion. அது பார்த்தா இனர்ஷியா. இதில் மூணு இருக்கு, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குது, ரைட்டா? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா நம்ம சடனாக ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? இப்போ பேசஞ்சர் வந்து சடனாக பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பண்ணவா நம்ம பேக் சைடு புஷ் ஆகும் பார்த்துக்கலையா, பின்பக்க போவீங்களா? அது பார்த்தா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்டின்னு பேர். இது இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது, சடனாக ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. வாட் ஹேப்பன்ட? நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பின்பக்க போவோம் இல்லையா, அதுக்கு பார்த்தா இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் என்ன அர்த்தம்? வாட் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்? ஒரு டேர்ன் பக்கம் திரும்புகிறோம், இப்படி திரும்புகிறோம், ரைட்டா? நம்ம இந்த பக்கம் திரும்புவோம், இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் ஆப்போசிட் திரும்புவோம் இல்லையா, அது பார்த்தா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டு. இதை பேஸ் பண்ணி தான் அனதர் ஒரு டாபிக், இனர்ஷியல் ஃப்ரேம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு பேர். அப்படி என்ன அர்த்தம்னா, இஃப் என் ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ், free from all forces, then it moves with constant velocity or remains at rest. When seen from inertial frame, அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸாக சொல்லுவோமே, வாட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேமு? இப்போ எர்த்த ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். இது கேன் இமேஜின் எர்த் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ எர்த் இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா ஆல் த ஆப்ஜெக்டை எப்படி சொல்லலாம், ஆப்ஜெக்ட் ஆன் எ டேபிள் இன் இ லபார்ட்டி அப்பியர்ஸ் டு பி ரெஸ்ட். ஒரு டேபிள் இருக்குப்பா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோ, நம்ம வீட்டில் இல்லைன்னா லேபில் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன், இந்த புக்கு ஒரு ரெஸ்டில் இருக்குது. இதுக்கு ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் நம்ம எப்படி வரையணும்னா, ஐ கேன் ட்ரா இனர்ஷியல் ஃப்ரேம், அதுதான் வந்து எர்த்து அப்படின்ட்டு, கரெக்டாக? அதுதான் முக்கியமானது, இனர்ஷியல் ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நெக்ஸ்ட் பார்க்க போட்டு நியூட்டன் செகண்ட் லா, வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? ஸ்டேட்மெண்ட் எதுவுமா ஃபார்முலா எதுவும், ஃபர்ஸ்ட்டு எஃப் வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார் டிவைடட் பை டிடி அப்படின்னு பேர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்லலாம், தி ஃபோர்ஸ்
இது இது தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். கரெக்டாக இதுதான் எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிபி. இப்போது நமக்கு தெரியும் மொமெண்டம் பி ஈக்குவல் டு எம்வின்னு தெரியும். இதை நான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்கள், அப்படின்னா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் பி ஈக்குவல்னா போடுறேன் எம்வி வெக்டார் அப்படின்னு நான் போடுறேன். ஆமாம் தானே? இப்போ என்ன பண்ண போனால் மாஸு கான்ஸ்டன்ட்டு வெளியிடுற எம்மு டிவி வெக்டார் டிவைட் பை டிடி, இது எஃப் வெக்டார். டிவி பை வெக்டார் பை டிவி என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா அர்த்தம் ஆக்சலரேஷன் அப்படின்னு அர்த்தம். So I can write F is equal to MA. A na anartha rate of change of velocity. F is equal to MA. Or na. Right, I know the Newton's second law. What is Newton's second law? The force acting on an object is equal to ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம். ஓகேவா? இதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க நியூட்டன், இல்லைன்னா சிம்பிளா கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இதில் வந்து ஒரு டெஃபினேஷன் நம்ம சொல்லலாமா, டிஃபைன் ஒன் நியூட்டன், டிஃபைன் ஒன் நியூட்டன் சொல்லலாமா? வாட் இஸ் டிஃபைன் ஒன் நியூட்டன்? தி ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் 1 kg ஆஃப் மாஸ் டு கிவ் an acceleration 1 m/s - 2 in the direction of the force. இதான்ப்பா ஒரு நியூட்டனுக்கான டெஃபினிஷன். தி ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் 1 kg of mass to give an acceleration 1 m/s - 2 in the direction of force. Okay, wow. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். Understand? Right. Next, Newton third law. வாட் இஸ் நியூட்டன் தெரில உங்களுக்கே தெரியும். இட் இஸ் ஸ்டேஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அந்த opposite reaction. Okay, va. Apna evadi solalada F 1 2 equal to minus F 2 1 idhu solna force 1 la irundha 2 la equal to force 2 la irundha 1 ku minus la varum. Understand? This is very important concept. Newton third law concept. Okay, now come to assignment part.
Define Newton's first law. First, define inertia. Define inertia of rest. Inertia of motion. Next, inertia of direction. Incha. Nalada. Stay defined. Newton's second law. Define 1 newton. Define Newton's third law. அவ்வளோதான்ப்பா. ஸோ கம்ப்ளீட் யுவர் அசைன்மெண்ட் அஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே.